அறந்தாங்கி அருகே பரவாக்குட்டையில் உள்ள சர்வகுளத்தை குடிமராமத்து செய்து குளக்கரையை பலப்படுத்த அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை. அறந்தாங்கி ஒன்றியம் பரவாக்குட்டை ஊராட்சி பொதுப்பணித்துறைக்கு சர்வர் குளம் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலங்களுக்கு பாசனத்திற்கு பயன்படக்கூடிய இந்த குளம் பல வருடங்களாக தூர்வாரப்படாமல் உள்ளது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த குளத்தில் மொத்த பரப்பளவு மரங்களால் பயிரிடப்பட்டு இருக்கின்றனர். இந்த தைல பயிரிடப்படுவதற்கு முன்பு இந்த குளம் முழுவதும் நீர் நிரம்பியிருந்தன. தற்பொழுது கோடை காலத்தில் கூட விரைவாக தண்ணீர் வருகிறது. எனவே இந்த தைல மரத்தை அப்புறப்படுத்தி இந்த குளம் முழுவதும் குடிமராமத்து பணி திட்டத்தின் கீழ் தூர்வாரப்பட வேண்டும். மேலும் குளத்தாங்கரை வண்டி சாலையாக பயன்பட்டது தற்பொழுது மிதிவண்டியில் கூட பயணம் செய்ய முடியாத நிலையில் உள்ளது. எனவே அக்கிராம பொதுமக்கள், விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த சர்வ குளத்தில் இருக்கும் தைல மரத்தில் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். இந்த குளத்தை தூர்வாரி குளத்தின் கரையை பலப்படுத்த வேண்டும் என்று அக்கிராம விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. அறந்தாங்கி ஒன்றியம் பரவக்கோட்டை ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த சர்வ குளம், இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் முழுவதுமாக தைல மரங்கள் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. இந்த குளத்தின் மொத்த பரப்பளவு சுமார் 150 ஏக்கர் கிட்டே இருக்கும். இந்த குளம் வந்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடியனால வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இந்த குளத்தை வந்து தூர்வாரப்படலை. தூர்வாரப்படாமல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு இந்த குளத்தில் தைல மரங்கள் பயிரிடப்பட்டிருக்குது. 10 ஏக்கர் வரத்து வாரிகளும் மற்றும் குளங்களை தூர்வாரப்படுறதுனால வந்து மழைக்காலங்களில் வந்து மழை நீர் வந்து இது வந்து போதுமான அளவு சேமிக்க முடியல. எனவே வந்து உடனடியாக வந்து குடிமரத்து பணி திட்டத்தின் கீழே வந்து இந்த குளத்துக்கரையை வந்து பலப்படுத்தி குளத்தை தூர்வாரன்னு சொல்லிட்டு பரவக்கோட்டை விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலருடைய நீண்ட நாள் கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.